கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 23. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ரோமர் 4:7. இந்த பாடம் படிக்கின்ற பொழுது நம்முடைய நீதியின் வஸ்திரம் புதிய சிந்தையின் பாவத்தை மூடாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். புதிய சிந்தை உள்ளவர்கள் பாவமே செய்யக்கூடாது. விழுந்த போன மாம்சத்தில் பரிபூர்ண நீதி இல்லை. புதிய சிந்தனை உள்ளவர்களானவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் செய்தால் அதை மூட எந்த நீதியின் வஸ்திரத்தாலும் முடியாது. அது புதிய சிந்தை உள்ள புதிய சிருஷ்டியாக இருக்க முடியாது. ஆதாமின் மூலமாக தொடர்ந்து வருகின்ற பாவங்கள் தான் மூடப்படுகிறது. ஆனால் புதிய சிருஷ்டியோ தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் 2 மரணமே. எனவே புதிய சிந்தையில் அபூர்ண சரீரத்துடன் புதிய சிருஷ்டிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதியின் வஸ்திரத்தோடு மனவாற்றியின் ஆடையும் தரித்தவர்களாய் தனக்கு நியமிக்கப்பட்ட நாயகனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக நேர்பார்வையில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வண்ணமாக எல்லா பூரண பொருத்தங்களோடு இருக்கிறோமோ என்பதை சிந்தித்து குறைவாய் இருப்பதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை. ஆமென்.